ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் ஜேஎம் கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் ப்ளே பார்க்க போகிறோம். அது எந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே ப்ரே அப்படின்னு நம்ம வந்துருக்குது, ரைமியாக இருக்குது, நல்லா அந்த மேப்பில் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கேன். இப்போ நம்ம இறங்கிட்டுருக்கோம். இந்த மேப் விளாடணுன்னா ஒரு தனித்திறமை வேணும். அந்த தனித்திறமை எனக்கிட்ட இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க. அப்புறம் இதில் நிறைய ட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம வின் பண்ண முடியும். அது என்னென்ன ட்ரிக்ஸ், அது என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் வரிசையாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, தேழல் பேக் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இது தேழல் பேக் தந்திருக்காங்க, ஆனால் எடுக்கிறதுக்கு பொருள் எதுவுமே இல்லையே, ஒரு கண்ணு அதை எடுக்க முடியுங்கிறாங்க. அதுக்கும் புல்லட்லாம் கூட கிடையாது, அப்புறம் இது கூட தேழல் பேக் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தேழல் பேக்கில் தான் விஷயமே இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த எனிமிஸ் இல்லை பக்கத்தில் அப்படின்னா, அந்த கண்ணை தூக்கிட்டு ஓடாதீங்க, கண்ணை கீழே போட்டு ஓடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை வச்சு ஓடினீங்கன்னா உங்களால் ஸ்லோவாக தான் ஓட முடியும். அப்புறம் இந்த ஷூ, இது பறந்துட்டே இருக்கிற ஷூ, இந்த ஷூ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டீங்க, யூஸ் பண்ண தெரியுது. ஏன்னா ஒரு அமுத்தி பிடிச்சிருப்பீங்க, பறக்குதுன்னு நினச்சிப்பீங்க, அப்புறம் கை எடுத்தீங்க கீழே விழுந்துடும். நீங்கள் அப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஒரு டைம் அமுத்தி விட்டிங்கனாலே இப்போ தான் அது பாட்டுக்கு சர்றுன்னு மேலே போகும். அப்புறம் சைடில் யாரோ இருக்கு பார்த்தீங்களா, முன்னாடி இருக்கிறோம்னா நேராக போகும், இல்லை மேலே போகும், கீழே இருக்கிறோம்னா கீழே வரும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எப்பயும் மூவ் பண்ணுற இதை வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே மூவ் பண்ணுங்கள், மேலே பறந்துட்டே இருக்க மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ கீழே மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்களேன், எல்லாம் ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக அந்த பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மெடிக்கிட்ஸ் மூலம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி காளான்லாம் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஜோனில் வந்து காளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மெடிக்கிட்ஸ் தான் உங்களால் தேடுறது, ஃபுல்லாக மெடிக்கிட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். எவ்வளோ ஒரு 24 மெடிக்கிட்ஸ் என்னமோ எடுக்கலாம். நாங்கள் 24 மெடிக்கிட்ஸ் உங்களால் எடுக்கும் போது எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் எனிமீஸ் உங்களுக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களால் தேவையானதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மெடிக்கிட்ஸ் பார்த்தா மெயினாக அதை எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா மெடிக்கிட் தான் ரொம்ப முக்கியம் மேட்ச்சில், லாஸ்ட் ஜோனில். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் உச்சிக்கு போயிடுவானுங்க. உச்சிக்கு போயிட்டானுங்கன்னா உங்களாலே அவனை சொல்ல முடியாது, அவனாலே உங்களை சொல்ல முடியாது. அதனால் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மெடிக்கிட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் எவனோ பின்னாடி சுடுறாப்புல பின்னாடி இருக்கா, அவன் ஒளிஞ்சு நின்றுக்கோங்க. அப்புறம் ஒளிஞ்சுட்டு இருக்கா, மேலே இருக்கானா கீழே இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு, மேலே பாருங்கள். ஏன்னா நிறைய வைத்தியாரங்களும் மேலே இருப்பாங்க. இதோ நம்ம வாழ் கீழே தான் இருக்காப்புல பாரு, போடு 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 போடு, ஆ செத்துட்டான். அப்புறம் அவனை போய் பொறுமையாக லூட் அடிக்கலாம். உங்களை யாராவது சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழேருந்து போங்க, மேலே போகாதீங்க. பாருங்களேன் என்ன பின்னாடி இருந்து போடுறான், கீழேருந்து போனீங்கன்னா ஸ்பீடாக போயிடலாம். இது நம்மளால் மேலே நின்றுருக்காப்புல அவனையும் போட்டுடலாம். நல்லா குறி வச்சு பட 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 பட, இதில் எய்ம் இல்லை, அது ஒன்று தான் குறை. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும்போது டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அவனால் முடிக்க முடியல என்ன இது செய்ய மாட்டேன். இன்னொருத்தன் வேறு, எத்தனை பேராக சொல்லுவீங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கடா, அடி எனர்ஜி வேறு கம்மியாக இருக்குது. நீங்கள் பறக்க பறக்க கூட எனர்ஜி போட்டுக்கலாம். நடக்கிறான் மெடிக்கிட் போட்டேன். அப்புறம் எங்கே இருக்கான் அவன், காலை போய் காணுமே, மரம் மறைச்சிருச்சு. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கலாம், அந்த மேலே இருக்காப்புல போட்டுடலாம். போடு 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 போடு, அது தூரத்தில் இருக்கும்போதெல்லாம் நான் கம்மியாகிறது ரொம்ப செலகுண்டு மிஸ் ஆகிது. செலகுண்டு 9:13 அப்படி தான் படுது. இது அப்படியே அவன் போட ஆரம்பிச்சிட்டான். போடு போடு, ஒளிஞ்சிக்கலாம் ஓடி போய். ஏன்னா அவன் மேலே இருக்கா, நம்ம கீழே இருக்கோம், அவனுக்கு கரெக்டாக குறி விழுகும். நம்மளுக்கு தான் குறி விழுது கஷ்டம் அந்த ஒரு கப்பில். போடு 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 போடு, அவன் பார்க்கவே இல்லை, போட சுடவே மாட்டேங்கிறான். போடு போடு, என்னடா நான் அடித்தேன், வேற ஒன்றும் கீழே விழுகிறான், கீழே விழுகிறான்னா இறங்குறானா, நான் விழுது டெட் பாடி ஆகிட்டான்ப்பா, பாக்ஸ் ஆகிட்டான், எவனை போட்டான் போல அவனை. சரி விடுங்க, நம்ம அடிக்க வேண்டியது, வேற ஒன்றுக்கும் லக்கு கிடச்சிச்சு. இப்போ ரெண்டு பேர்த்த போட்டோமே, அவனுங்களை போய் லூட் அடிச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் மேட்ச் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விளையவே பார்த்திங்கன்னா 9 தான். நம்ம என்ன பண்ண முடியும், இது வர இறங்குறது 20 பேர், அதுவும் சின்ன ஜோன் வேறு, டக்கு டக்குன்னு அடிச்சு செத்துறானுங்க. நம்மளால் நிறைய கில் பண்ண முடியல. மெயினாக அந்த காளான், காளான்ங்கிறது மெயின். இப்போ இதையோ அடிக்கிறானே, காளான் சாப்பிட மாட்டேங்கிறேங்கிறேன். நிம்மதியாக செல்ஃபி வாங்கினுங்களா, மெடிக்கிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓட ஓட 12 மெடிக்கிட் வச்சுருக்கேன் நான் இப்போவே. அதோ இருக்கான் நம்ம எதிரி, ஆனால் மறந்துட்டான், ஒரு தூரமாக போயிட்டான் போல். சரி வாங்க நம்ம போய் காளான் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். மறுபடியும் சுட்டானா வாய் மேலே குத்திடலாம். இதுதான் சுடுறானே, யாராவது உங்களுக்கு சுடுற மாதிரி ஒளிஞ்சுன்னு பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க நேர எதிர்கொள்ளாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அடித்தாலும் அதே பவர் தான் கம்மியாகும், அவள் அடித்தாலும் உங்களுக்கு அதே பவர் தான் கம்மியாகும். இப்போ மறுபடியும் காளான் சாப்பிட்டுக்கலாம். இப்போ எவனும் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன், எவனும் அடிக்கலை. வெற்றி தூரத்திருக்கான், கீழே வந்துட்டாப்புல. இவனுக்கு இறங்க தெரில, கீழே ஸ்லோவாக இறங்க டப்புன்னு விழுந்துட்டான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எனிமிஸாக நம்மளுக்கு தேவை, இவனுக்கு ஆல்ரெடி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம முடிச்சா முடிச்சு தீத்துடலாம். என்னடி இங்கே வந்து விழுந்திருக்கான் பார்த்தியா, இந்த மேப்பில் எல்லாம் பறந்து பறந்து அடிப்பானுங்க, இங்கே வந்து விழுகிறாப்புல. நம்ம
அப்புறம் வாங்க ஸ்ட்ரீட்டாக நம்ம மறுபடியும் விளையாட்ட ஆரம்பித்து விடலாம். இந்த சுட்டிட்டு இருக்கா மேலே. ஏய் அங்கே பாரு, மூணு பேர் சுட்டிட்டு இருக்கானுங்க. ஒன்று ரெண்டு மூணு போடு, மூணு பேர்த்துக்கு எங்கே தான்டா சாவு. ஏய் என்னடா கீழே இறங்குற, நான் தான்டா கொள்ளுவோம் உன்னை, எங்கடா இருக்க. ஏய் போடு போடு, ஏய் போட்டாச்சு, அங்கே ஒருத்தருக்கான், போடு 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 போடு. ஏன் பார்த்துட்டான், என்ன பார்த்துட்டானா, முடிஞ்சிக்கலாம். ரெடி தெரியுது அவனுக்கு, இதெல்லாம் குத்தும் போய் பாடிக்கிறாடிங்க அவன் அடிக்க மாதிரில. இப்போ போய் மறுபடியும் நம்ம மெடிக்கேட்ஸ் போட்டுக்கிறோம். இல்லை என்றால் இன்னும் ரெண்டு அடி எடுத்தால் நம்ம செத்து போயிடுவோம். ஏன்னா அவன் மேலே ஒரு அடி கூட பல்ல தூரமாக போயிடலாம். கீழே போங்க, கீழே கீழேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியும். பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, என்னையோட சேர்த்து மூணு பேர் இருக்கோம். அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தன் போட்டுருவான், நான் இன்னொருத்தனை போட்டுருவேன். அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். அதை பாருங்கள், த்ரில்லிங்கெல்லாம் இருக்காது, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நம்ம பில்டப் பண்ணாதானாமா, அந்த பில்டப் கண்டி பண்ணுறதாக தான் சொன்னேன். ஸோ இன்னொருத்தனை தேடலாம். எங்கேயாவது இருப்பானு பார்த்தா இல்லை. அப்போ ரெண்டு பேர் அங்கே அடிச்சுட்டு இருப்பானுங்க, அதுக்கப்புறம் தான் போகும். அதுக்கு நம்ம காலம் தப்பிக்கலாம். ஏன்னா கடைசி ஜோனில் எவனும் மேலே போயிருக்கிறதில்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். அப்புறம் மறுபடியும் நம்ம வழக்கம் போல் இனிமேஸ் தேட ஆரம்பிச்சிடலாம். இங்கே தான் நடக்கும் அந்த போரில் அங்கே சுட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அங்கே போகலாம். ஒரு இனிமே அங்கே இருக்கு சுட்டுட்டு இருக்கான், இன்னொருத்தன் தான் எங்கே இருக்கான்னு தெரியல. அதான் தேடிட்டு இருந்தா நான் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தானுங்க. அப்போ லாஸ்ட் ஒன்ல கன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னு கொஞ்சம் தான் பிள்ளை இருந்துச்சு, ஒரு சுடம்போது எஸ்கேப் ஆகிட்டு மிஸ் ஆகிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான். அது மெடிக்கிட்ஸ் எடுத்துக்கலாம். இதோ என்ன தான் போடுறானோ புரிஞ்சுக்கலாம். ஆஹா, ரெண்டு பேர் அடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஒருத்தன் அடிப்போம், இவன் அடிக்கலாமா? அவட்ட அட்டே போட்டாச்சு. டே இவன் அவனை முடிச்சிட்டான்டா, வேறு லெவல் பார்த்தீங்களா. போயா, ஏ போயா, நாங்களும் அடிப்போங்களே போயா. எங்களுக்கு இத்தனை மெடிக்கிட்ஸ் இருக்குது. நம்ம மறுபடியும் டான்ஸ் சவுண்ட் போட்டுடலாம். புதுசாக எமௌண்ட் வந்துருக்கு, எலைட் பாஸ் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணேன் அந்த மைஸ்ட்ரி ஷாப்பில். ஸோ எமௌண்ட்டை போட்டுவிட்டாச்சு, வேறு லெவல். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.